வீடியோல என்ன பார்க்க போறோம்னா குல்ஃபி தான் அது எப்படி பண்ணனும்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொடி வந்து ஜீனி முந்திரி பாதாம் அதுக்கு அப்புறம் சேமியா இந்த கிளாஸ்ல 4 கிளாஸ் பால் இந்த பாலை 4 கிளாஸ் பால் 3 கிளாஸ் பால் வர வரைய நம்ம சுண்ட காசிக்கணும் பால் நல்லா சுண்டி வருது இன்னும் கொஞ்ச நேரம் சுண்டட்டும் பால் நல்லா சுண்டிச்சு நம்ம சேமியாவை போட்டுக்கலாம் அடுத்து பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்ச வச்ச பவுடர் இத நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் பால் ஆறிச்சு குல்ஃபி மோட் இல்ல அதனால நாங்க டீ டம்ளர்ல யூஸ் பண்ணிக்கிறோம் உங்க வீட்ல குல்ஃபி மோட் இருந்துனா நீங்க அதுலயே யூஸ் பண்ணிக்கங்க स्टिक இல்லை நாங்க ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறோம் குல்ஃபியை 6 hours ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம் ஃப்ரீசர்ல வச்சாச்சு 6 hours அப்புறமா எடுத்துக்கலாம் நம்ம ருசியான குல்ஃபி ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க